இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வாசிப்போம் ஒன்று யோவான் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எல்லாரும் எடுங்க ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட் பதினெட்டாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் அல்லேலூயா அல்லேலூயா இந்த வேத பகுதியிலே நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிற பகுதி பொல்லாங்கன் அவனை தொடான் அல்லேலூயா இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க பொல்லாங்கன் அவன் சாத்தான் சாத்தானுக்கு பல பெயர்கள் இருக்கிறது திருடன் என்று இருக்கிறது கொலைபாதகன் என்று இருக்கிறது வலு சர்ப்பம் என்கிற பெயர் அவனுக்கு இருக்கிறது பொய்யன் என்று பல பெயர்களை நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் அலையலுயா இந்த இடத்துல இந்த வசனத்திலே நாம் தியானிக்கும்போது இந்த பொல்லாங்கனுக்கு இந்த இந்த சாத்தானுக்கு என்ன பெயர் பொல்லாங்கன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அலையலுயா இந்த பொல்லாங்கன் நம்ம என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது தொடாமல் நம்மை காத்து கொள்வது எனது அவசியம் காலையுயா பாருங்க இயேசு ஒருமுறை இயேசு கூட யோவான போ யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் நான் பார்க்கிறோம் எல்லாரும் வாசித்து பாருங்க இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேச போவதில்லை பாருங்க இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று ஏசு சொல்லுகிறார் அப்போ இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான் எல்லாரிடமும் வருகிறான் அலையலுயா இந்த பொய்யனாகிய பிசாசு எல்லாரிடமும் என்ன செய்கிறான் வருகிறான் பாருங்க இந்த பூமியில் இருக்கிற நம்மிடத்தில் எல்லாரிடத்திலும் இந்த கிரியைகள் இருக்கிறது நம்மை சுற்றி நம்மை நெருங்கி தான் இவைகள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறது அலையலுயா எபேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறா இருபத்தி ஏழாம் வசனத்தை நான் வாசித்து வாசிக்கும்போது பேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கு முன்னா முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் இந்த வேதம் சொல்லுகிறது அலையலுயா அலையலுயா அப்போ பாருங்க பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது இடம் கூடாது அவன் இடம் கொடுத்தா என்ன செய்திருவான் ஆ உள்ள வந்துடுவான் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் சாத்தானுக்கு ஒரு சின்ன பகுதி ஒரு சிறிய பகுதியை நீங்கள் இடம் கொடுத்து கொடுத்து விட்டால் இந்த பொல்லாங்கன் என்ன செய்திருவான் உள்ளே நுழைந்து பல விதங்களிலே நம்ம என்ன செய்வான் பல விதங்களிலே நம்ம வேதனைப்படுத்துவான் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனால் பிறந்த நாம் எல்லாரும் நம்ம என்ன செய்ய வேண்டும் காத்துக்கொள்ள வேண்டும் அலையலுயா இந்த நாளிலே கத்திரிய பிள்ளைகளாகிய நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும் காத்து கொள்ள வேண்டும் அப்போ பிசாசின் கிரியைகளோ அவனுடைய செயல்களோ நம்மை தொடாமல் நம்மை கா பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் இந்த நாளிலே நாம் என்ன செய்யணும் ஞானமாய் விழிப்புணர்வாய் நாம் இருக்க வேண்டும் யோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது யோபு பெரிய பரிசுத்தவானாக தான் காணப்பட்டான் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற இந்த யோவுடைய வாழ்க்கையிலும் கூட சாத்தான் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் என்ன செய்தான் ஆண்டவரிடம் போய் என்ன செய்கிறான் அனுமதி கேட்கிறான் இதை நாம் இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் கத்தர் என்ன சொல்லுகிறார் அவனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை ஆனாலும் பாருங்க பிசாசு பிசாசுக்கு இடம் கூடாது இருக்க சில காரியங்கள் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு யோவு மேலே நீ என்ன செய்யக்கூடாது எதுவும் செய்ய முடியாது ஆண்டவர் இடம் கொடுக்கல ஆனால் மறுபடியும் என்ன செய்கிறாரு அவனுடைய ஜீவனை மாத்திரம் நீ என்ன செய்திடக்கூடாது தொடக்கூடாது அப்படி ஆண்டவர் அனுமதி கொடுத்தார் பல சோதனைகளுக்குள்ளாய் யோவு என்ன செய்தாரு அப்படியே கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம் அல்லேலூயா எபிசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த ரெண்டு வசனங்களையே நாம் வாசித்து நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த நாளிலே சாத்தான் எப்படி ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கிறான் என்பதை நாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் நாம் இதை தியானிக்க போகிறோம் பாருங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் எத்தனாவது வசனம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவையே தூக்கு துக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஹலே லுயா இந்த வேத பகுதியில் நாம் அநேக காரியங்களை குறித்து பார்க்கிறோம் சாத்தான் உட்பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாசல்களை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் முதலாவது பாருங்க கெட்ட வார்த்தை ஒன்றும் என்ன உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் முதலாவது கெட்ட வார்த்தை சாத்தான் உட்பிரவேசிக்கிறதற்கு முதலாவது திறந்து கொடுக்கிற வாசல் என்ன கெட்ட வார்த்தை நம்ம வார்த்தை உங்களுக்கு நன்றாக தெரியும் நாம் பாருங்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனையோ அல்லது நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம் விசுவாசிகளையோ தாக்குவதற்கேற்றதான அந்த கெட்ட வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கு நாவில் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ரட்சிக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் இந்த சாத்தானுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு கதவை என்ன செய்து விடக்கூடாது திறந்து கொடுத்து விடக்கூடாது அலையலுயா அதனால கெட்ட வார்த்தைகள் வரும் பட்சத்தில் அது பிசாசுக்கு நம்ம என்ன செய்துடுறோம் இடம் கொடுத்து அது உள்ளே பிரவேசிப்பதற்கு ஏதுவாய் மாறிவிடும் அதனால தான் கத்தனுடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் மட்டுமே நாம் என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் அதனால் இந்த நாளில் நாம் பேசுகிற வார்த்தைகளில் மிகவும் என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இல்லைன்னா சாத்தான் என்ன செய்து விடுவான் இந்த ஆ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அவன் உட்பிரவேசித்து விடுவான் அப்போ கத்தருடைய வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது இரண்டாவது அந்த வேதத்தில் நாம் வாசித்தோம் சகல விதமான கசப்பு அலையலூயா என்ன என்ன வாசித்தோம் சகலவிதமான கசப்பு அந்த முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வாசித்தோம் அப்போது ச சகல விதமான கசப்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கசப்பு உங்களுக்கு நன்றாக தெரியும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் பாருங்கள் நம்முடைய என்ன நம்முடைய ஜென்ம பகை ஜென்ம பகைன்னா தெரியும் குடும்பத்தில் அதிகமாக என்ன வரும் பகைகள் வரும் அப்போ கசப்பு உணர்வு அப்போ கசப்பு உணர்வு நம்முடைய இருதயத்தில் வருகிற உணர்வு மன்னியாத தன்மை வைராக்கியம் பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் எதை கொண்டு வருகிறது சாத்தானுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறது இந்த கசப்பு உணர்வு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதா தான் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் ஹாலேலூயா இப்படி இப்படி நாம் வேதத்தை வாசிக்கிறோம் அப்போ இந்த பகை விரோதம் கசப்புணர்வு இது என்னது பொல்லாங்கனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடங்கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆதலால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேத வசனத்தின்படியாய் நம்முடைய இருதயத்தில் என்ன வரக்கூடாது கசப்பான வைராக்கியம் அலையலுயா கசப்பான வேர் அது என்ன செய்கிறது பகையை கொண்டு வருகிறது விரோதத்தை கொண்டு வருகிறது கசப்பு உணர்வை கொண்டு வந்து இந்த பொல்லாங்கானாகி இந்த பிசாசுக்கு என்ன செய்து விடுகிறது இடத்தை கொடுத்து விடுகிறது எப்ரேயர் பனிரெண்டு பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நான் வாசிக்கும் போது ஒருவனும் தேவனுடைய கிருபையை என்ன செய்யக்கூடாது இழந்து போகாதபடிக்கு இழந்து யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் நாம் இருக்க வேண்டும் ஹாலூயா அப்போ இந்த கசப்பு நம்ம என்ன செய்து விடுகிறது தீட்டுப்படுத்தி விடுகிறது இந்த கசப்பான வேர் கிருவை இழந்து போக பண்ணி விடுகிறது கத்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது நாம் ஜீவனோடு இருப்பது தேவ கிருவை நாம் அவருக்காக ஜீவிப்பது அவருடைய கிருபை இமட்டு நிலை நிற்பது அவருடைய கிருபை இந்த நாளிலே இந்த சகல விதமான கசப்பு கசப்பின் வேர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்து விடக்கூடாது கசப்பான வேர் முல்லை தெளும்பி விடக்கூடாது இது எழும்பும் போது எத்தனை விதமான வேண்டாத காரியங்களை என்ன செய்து விடுகிறது பிறப்பித்து விடுகிறது இந்த சூழ்நிலையிலிருந்து கத்துருடைய பிள்ளைகளாகிய நாம் விடுதலையை பெற்று கொள்ள வேண்டும் அல்லேலூயா பொல்லாங்கானுக்கு நம்ம என்ன செய்து விடக்கூடாது இடம் கொடுத்து விடக்கூடாது மூன்றாவது இந்த முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கோபம் அலேலுயா பாருங்க கோபம் இயேசுக்கு கூட என்ன வந்தது கோபம் வந்தது ஆனால் கோபம் வந்தால் நீங்களும் நான் எதற்குள் போய்விடக்கூடாது பாவம் செய்து விடக்கூடாது அல்லேலூயா கோபம் பாருங்க கோபத்தின் அந்த கோபத்தினால் நாம் பாவம் செய்வோமானால் அது என்ன செய்யும் பெரிய விபரீதத்தில் போய் முடிந்துவிடும் கலையலுயா இயேசு ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் கோபப்பட்டார் சாக்கை என்ன உண்டாக்கினார் சவுக்கை என்ன செய்தார் உண்டாக்கினார் ஆனா அவர் என்ன செய்யல துரத்தினாரை தவிர அவங்கள அடித்து என்ன செய்யல காயப்படுத்தலை அவர் என்ன செய்தார் துரத்தினார் கோபத்தில் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார் ஆனா அதை வைத்து என்ன செய்யல செயல்படுத்தவில்லை அதனால் அவர்களை துரத்தினாரே தவிர அடித்து காயப்படானா இன்றைக்கு நாம் கேள்விப்படும் போது எல்லாரும் என்ன செய்கிறாங்க காயப்படுத்தி என்ன அது அதை உடைத்தார்கள் இதை உடைத்தார்கள் என்று நாம் பேப்பரில் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் நியூஸில் கூட நம்ம கேட்கிறோம் அப்போது கோபம் வ வரவேண்டியது அவசியம்தான் ஆனால் கோபம் என்ன செய்யக்கூடாது பாவம் செய்கிற அளவுக்கு நம்மளை மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு என்ன செய்து வந்து கோபம் வந்து விடக்கூடாது அலையலுயா அதனால் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உங்கள் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சில் என் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் மூடரின் நெஞ்சிலே தான் என்ன செய்யும் கோபம் குடிகொள்ளும் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் என்ன செய்யக்கூடாது குடிகொண்டு இருக்கக்கூடாது ஹலேலுயா அப்போ கோபம் குடி கொண்டிருப்பது யாருடைய இருதயத்தில் மூடரின் நெஞ்சிலை ஹலேலுயா அப்போ கத்தனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகமாய் கோபப்பட்டு விபரீதமான காரியங்களை செய்வோமானால் நமக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூடன் ஹலேலுயா மூடரின் நெஞ்சில் தான் என்ன செய்யும் கோபம் குடிகொண்டிருக்கும் ஹலேலுயா ஆமேன் பலருக்கு பாருங்கள் நம்ம குடும்பத்தில் சகோதரிகளாய் நாம் வாழ்கிறோம் பாருங்கள் ஏதாவது ஒன்று குறைப்பட்டால் பாருங்கள் சா சாப்பாட்டில் ஒரு வேலை இல்லை நம்ம செய்கிற வேலை சரியில்லைன்னு சொன்னால் என்ன செய்வார்கள் மிகவும் கோபப்பட்டு வாயில் வந்தபடியெல்லாம் என்ன செய்திருவாங்க சத்தம் போட்டுருவாங்க பாருங்க இப்படிப்பட்ட சில நேரம் நாமும் சில காரியங்களில் என்ன செய்திருவோம் கோபப்பட்டு பல வார்த்தைகளை பேசிவிடுவோம் ஏதோ ஒன்றையும் சொல்லிவிடுவோம் பாருங்க அந்த காயத்தை மறுபடி நம்மால எடுப்பதற்கு மிகவும் வேதனை தான் கடினம்தான் அதனால கத்தருடைய பிள்ளைகள் கோபம் கொண்டாலும் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது இப்படி கோபத்தினால சாத்தானுக்கு நம்முடைய இருதயத்துல நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது இடம் கொடுத்து விடக்கூடாது அப்போ கோபம் பல சம்ப சந்தர்ப்பத்திலே கடந்து வரும் அந்த சந்தர்ப்பத்தை தான் சாத்தான் என்ன செய்து விடுவான் நமக்குள்ளே வந்து விடுவான் ஹலையலுயா ரட்சிக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளைகள் கோபத்தினால நம்ம என்ன செய்யக்கூடாது தேவனுக்கு என்ன செய்யக்கூடாது கோபம் ஊட்டி விடக்கூடாது நம்முடைய கோபம் பாவத்தை செய்ய வைத்து தேவனை என்ன செய்ய விடக்கூடாது கோபப்படுத்தி விடக்கூடாது லூயா அதற்காக இந்த நாளிலே கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் அலே லூயா கோபம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசித்து பார்ப்போமானால் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அலேலுயா பாருங்க மனுஷனுடைய கோபம் தேவனுக்கு எதை நடப்பிக்க மாட்டாது நீதியை அலேலுயா அப்ப கோபத்து நிமித்தம் கத்திருக்கு கத்தருடைய நீதியை நடப்பித்து விடலாம் என்று நினைக்க கூடாது நான் இது சரியாக தான் செய்தேன் என்று சொல்லி கோபத்தை நாம் அதற்கு என்ன செய்யக்கூடாது இணையாய் பேசக்கூடாது ஆகவே கோபம் கொள்ளக்கூடாது கோபத்துல என்ன இருக்கக்கூடாது பாவம் இருக்கக்கூடாது அலேலுயா கோபத்திற்கு ஒரு என்ன இருக்கணும் ஒரு எல்லை இருக்க வேண்டும் ஹாலேலு அப்போ நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் ஹாலேலு அப்போ கோபம் சாத்தான் நம்முடைய இருதயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் கதவை என்ன செய்கிறோம் திறந்து கொடுக்கிறோம் அடுத்து நான்காவது பெண் நாம் பார்க்கும்போது மூர்க்கம் எதை பார்க்கிறோம் மூர்க்கம் மூர்க்கம் என்பதும் கோபத்தின் உச்சக்கட்டம் கோபத்துக்கு மேலே வருகிற ஒன்றுதான் என்னது உச்சக்கட்டம் அந்த எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஆமான் முர்தேகாய் தன்னை நமஸ்கரியாததை கண்டு மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான் கோபத்தின் உச்ச பகுதிதான் எது மூர்க்கம் இந்த வேத பகுதியில பார்க்கிறோம் ஆமான் என்ன செய்கிறான் மூர்க்க வரி எதற்கு முர்தேகாய் தன்னை நான் வணங்கவில்லை நமஸ்கரிக்கவில்லை அவன் தாழ்ந்து போகவில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆமான் பார்த்த உடனே இவனுக்கு என்ன செய்கிறது கோபம் உச்ச பகுதியில் போய் அவனுக்கு எதை கொண்டு வருகிறது மூர்க்கம் இந்த மூர்க்கத்து நிமித்தம் என்ன செய்கிற சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த மூர்க்கம் தலைக்கு ஏறிவிட்டால் கொலை செய்கிற அளவு திட்டங்களை என்ன செய்கிறார்கள் தீற்றி விடுகிறார்கள் திட்டத்தை திட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ணி விடுகிறார்கள் ஆமான் பாருங்க இந்த கோபத்தின் உச்சக்கட்டம் எதை கொண்டு இதை செய்து வைத்தான் ஐம்பது முள உயரமான தூக்கு மரத்தை முர்தேகாய்க்கு விரோதமாய் செய்கிறதை நாம் என்ன செய்கிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஹலே இந்த மூர்க்கம் பாருங்க பிசாசின் செயல்பாடுகளுக்கு இவன் என்ன செய்கிறான் இடம் கொடுக்கிறது அலே பிசாஸ் அந்த மனுஷன் ஒரு மனுஷனை ஆள்கொண்டு சில திட்டங்களை கொடுத்து மற்றவர்களை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுகிறதை நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம் அல்லையேலுயா கத்தர் முர்தேகாய்க்கு எதை கொடுத்தார் பாதுகாப்பை கொடுத்தார் அல்லையேலுயா அவன் பாதுகாக்கப்படுகிறான் ஆனால் அந்த எதிரியாகிய ஆமான் என்ன செய்யறான் இவன் செய்து வைத்த தூக்கு மரத்திலே அந்த ஆமான் என்ன செய்யறான் தூக்கப்படுகிறான் பாருங்க அப்போ நாமும் இந்த நாளில் கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கு நம்ம என்ன செய்து விடக்கூடாது போய்விடக்கூடாது அப்படி கோபம் வந்து விட்டாலும் உடனே அந்த கோபத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் தனித்து விட வேண்டும் இந்த கோபம் உச்சக்கட்டம் மூர்க்கம் இந்த மூர்க்கம் வந்துவிட்டால் குடும்பத்தையே என்ன செய்து விடும் அழித்து விடும் மூர்க்கம் பாருங்க சொல்லுவோம் ஒன் செத்தாலும் நான் உகத்தை என்ன செய்ய மாட்டேன் ஆ அப்பா அது உண்மையா நம்ம செத்தப்புற உங்கள் முகத்தை போய் பார்க்க முடியுமா முடியாது அது தவறான ஒரு வார்த்தை அதை என்ன செய்வோம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போது பாருங்கள் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் வாசப்படியே நான் என்ன செய்ய மாட்டேன் மிதிக்க மாட்டேன் இப்படி பல காரியங்களை சொல்லி நம்ம நம்மளை நம்மளே என்ன செய்துக்கிடுறோம் தைரியப்படுத்திக் கொள்ளுகிறோம் பாருங்க இந்த இது இது இந்த மூர்க்கம் என்பது சாத்தானுக்கு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறோம் வாசலை திறந்து கொடுக்கிறோம் பாருங்க இந்த லூக்கா சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை பிடிக்காத சில ஜனங்கள் மூர்க்க வரி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோட என்ன செய்தார்கள் ஆலோசித்தார்கள் இந்த ஆலோசனை உச்சம் கட்டந்தான் இயேசுவை கொல்கதா மலையில் சிலுவையில் அறைகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சிலுவையில் அறைகிறதை கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்திலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இதை பார்க்க காரணம் என்ன இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோம் அப்போ இது என்னது மூர்க்கம் ஒரு கோபத்தின் உச்ச கட்டம்தான் இயேசுவை எங்கே கொல்கதாவில் கொண்டு போய் என்ன செய்தார்கள் சிலுவையிலே அரைந்தார்கள் அப்ப பாருங்க இந்த மூர்க்கத்தின் அடுத்த பகுதியை நாம் பார்த்தால் கொலை செய்ய தூண்டுகிறது என்னது கோபம் என்பது நமக்கு என்ன செய்யும் அளவுக்கு அதிகமாகும் போதுதான் பாவம் செய்ய தூண்டுகிறது கோபம் மூர்க்கமாய் மாறி அது என்ன செய்யுது கொலை செய்ய தூண்டி நம்ம எதற்குள்ளாக மாற்றி விடுகிறது பாவத்துக்குள்ளாக மாற்றி விடுகிறது அல்லா இந்த மூர்க்க என்பது பிசாசின் ஒரு துணிகர செயல் அல்லயா இது யாருடைய துணிகர செயல் சாத்தானுடைய ஒரு துணிகர செயல் இதற்கு நீங்களும் நானும் என்ன செய்து விடக்கூடாது இடம் கொடுத்து விடக்கூடாது ஆகவே இந்த பிசாசுக்கு பாருங்க இந்த பொல்லாங்கனுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் அவன் எதற்கு கொண்டு போகிறான் நம்ம மூர்க்கத்துக்கு கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையே என்ன செய்து விடுகிறான் அழித்து போடுகிறான் அநேகரை நம்ம கேள்விப்படுகிறோம் கொலை பாருங்க கொள்ளையடிக்கிறாங்க கொலை செய்து விடுறாங்க ஆனால் பாருங்க குடிக்கிறான் குடியின் உச்ச கட்டம் எதாய் மாறுகிறது கொலையாய் மாறுகிறது பாருங்க அந்த கொலை செய்த அடுத்த நிமிஷத்தில் இவனுடைய கண்கள் என்ன செய்து விடும் தெளிந்துவிடும் ஐயோ நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனா ஐயோ மூர்க்கத்தினால இந்த வேண்டாததை செய்து விட்டேனா அவன் தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறான் வேதனைப்படுறான் அலையலுயா அப்போது கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மூர்க்கம் வந்துவிட்டா அந்த கோபம் வந்துவிட்டாலும் அதை எதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து விடக்கூடாது மூர்க்கத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது மூர்க்கத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டோமானால் அதன் முடிவு எதை கொண்டு வருகிறது அழிவு கத்தருடைய வேதம் சொல்லுகிறது நாம் யாராம் இந்த நாம் இந்த இது மூர்க்கத்துக்கு நம்ம அல்லது கோபத்துக்கு நம்ம இடம் கொடுப்போமானால் நம்மளை ஆண்டவர் யாருன்னு சொல்லுறாரு மூடன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொன்ன அறிவில்லாதவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று கத்தருடைய வேதம் சொல்கிறது இதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது இடம் கொடுத்து விடக்கூடாது ஹலை கத்தருடைய வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை பாருங்க நீங்களும் நானும் பூமியை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த நாளிலே நமக்குள்ள என்ன மறைந்திருக்க வேண்டும் சாந்த குணம் அப்போ சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்து விடுவோமானால் அவன் எதை கொண்டு வருவான் மூர்க்கத்தை கொண்டு வந்து மூர்க்கத்தின் உச்சக்கட்டம் என்ன செய்து விடுகிறான் கொலை செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் ஆவிக்குரிய கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மூர்க்கம் கடந்து வருகிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த மூர்க்கத்தின் விளைவு வீட்டில் எத்தனை விதமான வேண்டாத விபரீதங்கள் நடந்து விடுகிறது ஹலை பாருங்க அழகாய் ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் நம் நாம் சரியில்லாதபடியினாலே நம்முடைய ஸ்வாவத்தில் நாம் சரியில்லாதபடியினாலே அப்படியே பலர் ஆராதனைக்கு கடந்து வந்தவர்கள் அப்படியே ஸ்டாப் விடுவார்கள் காரணம் என்ன நம்முடைய சுபாவத்தை அவர்கள் பார்க்கும்போது ஐயோ நீ இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கூப்பிடுவதை பார்க்கிலும் சும்மா இருப்பது நலம் என்று சொல்லி அப்படியே வீடுகளிலே இருந்து விடுவார்கள் இதை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட மூர்க்கத்தின் வல்லமைகள் கிரியை செய்யாதபடி கத்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறது போல நாம் எதை சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்திரிக்க முடியும் அப்படியா இந்த நாளிலே சாத்தானுக்கு இடம் கொடாதபடி இந்த சாந்த குணம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படியாய் கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் நாம் ஜபிக்க வேண்டும் ஹாலுயாம் அல்லே லுயா நாம் சார்ந்த குணம் ஏ இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களில் அவருக்கு எவ்வளவோ விரோதிகள் எழும்பினார்கள் கொலை செய்ய பல காரியங்களை எத்தனைத்து கொண்டு வந்தவர்களை கூட ஆண்டவர் எவ்வளவு சார்ந்த குணத்தோடு அன்போடு அவர் அரணவித்ததை நாம் பார்க்கிறோம் காட்டி கொடுக்க வந்த யூதாசை கூட முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி எவ்வளவு அன்போடு கத்தர் பேசுகிறார் இப்படிப்பட்ட அனுபவத்தை தேவ பிள்ளைகள் வாஞ்சிக்கும் போது நமக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த மூர்க்கத்தின் வல்லமைகள் நம்மை விட்டு என்ன செய்து போகும் கடந்து போகும் அல்லேலூயா ஐந்தாவது அந்த முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கூக்குரல் அலேலுயா கூக்குரல் என்பது நாம் போடக்கூடிய சத்தத்தின் உச்ச குரல் அலேலுயா பாருங்க கடந்த நாளில் கூட ஒரு சகோதரர் அடிக்கடியாக சொல்லுவார் ஐயோ கோபம் வந்துவிட்டால் என்ன பேசுகிறான்றே தெரியாது கூக்குரல் சத்தம் வெளியே கடந்து வந்து விடுகிறது பக்கத்துல எல்லாரும் கேட்கிறார்கள் அநேக சகோதரர்களும் அப்படிதான் வீட்டுல சின்ன பிரச்சனை வந்துவிட்டால் உடனே வீட்டில் என்ன செய்து விடுவார்கள் சத்தம் ஆமா பாருங்க எப்போதும் பேசுறதை பார்க்கிலும் அதிகமான சத்தத்தை மற்ற ஜனங்கள் கேட்கும் போது கத்தருடைய நாமம் என்ன செய்யப்படும் தூஷிக்கப்படும் அப்போ கத்தருடைய கத்தருடைய வேதத்தை சுமக்கிற கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த கூக்குரல் கடந்து வருமானால் இதற்குள்ளேருந்து சாத்தான் என்ன செய்து விடுவான் குடும்பத்துக்குள்ளே புகுந்து விடுவான் உங்கள் ஜீவியத்திலே என்ன செய்து விடுவான் புகுந்து வேண்டாத அநேக காரியங்களை என்ன செய்வான் செய்து விடுவான் பாருங்கள் இந்த கூக்குரல் வரும்போது வேண்டாத வார்த்தைகள் நம் வாயிலிருந்து என்ன செய்யும் வெளியே கடந்து வரும் அல்லேலூயா அல்லேலூயா பாருங்க சில இதை மற்றவர்கள் புரிகிற அளவுக்கு நம்ம சொல்ல வேண்டுமானால் பட்டய குத்துக்கள் போல என்ன செய்வார்கள் பேசுவார்கள் இருதயத்தில் அப்படியே நம்மை காயப்படுத்துகிற அளவுக்கு அலையலுயா இது இதுதான் என்னது கூக்குரல் இப்போ அப்போ இப் இன்றைக்கு கூட சில சமயங்களில் சில நம்ம பார்க்கிறோம் பலர் பலரை காயப்படுத்த பல வார்த்தைகளை என்ன செய்கிறார்கள் யூஸ் பண்ணுகிறார்கள் இந்த நாளிலே வாலிப ஊழியர்கள் அநேகர் எழும்புகிறார்கள் ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் அவர்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஆண்டவர் அழைத்தார் ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்தார் இந்த நாளிலே ஊழியத்தில் அவர்கள் பயன்படுகிறார்கள் அநேகர் அவர்களை பின்பற்றுகிறதுனால சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவர்கள் பாருங்க ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் அப்படின்னா பூர்வ பாதை நமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன இருக்கிறது ஒரு பூர்வ பாதை அப்போ அந்த பூர்வ பாதையிலே நல்ல வழி எது என்று கேட்டு என்ன அதிலே நடவுங்கள் என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் கத்தர் கொடுத்த கிருபையும் வரங்களையும் சார்ந்து கொண்டு ஜீவிக்கிறபடியினாலே கத்தரை சார்ந்து கொள்ள சரியான விதத்தில் அந்த சூழ்நிலைகள் சம்மதியாததினாலே பல விதங்களிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பல விதங்களிலே ஊழியர் செய்கிற அந்த இளம் தலைமுறைகளுக்காய் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் பாரத்தோடு ஜபிக்க வேண்டும் அவர்கள் நிற்க வேண்டும் அவர்களும் என்ன செய்ய வேண்டும் கத்திருக்காக பிரகாசிக்க வேண்டும் அவர்கள் கத்திருக்காய் பிரகாசிக்க முடியாதபடி சாத்தான் பல விதங்களிலே ஊழியர்களை என்ன செய்கிறான் பல வலைகளிலே சிக்க வைத்து விடுகிறான் அதனால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை கத்தருடைய வார்த்தைகளை சரியாய் கத்தருடைய வார்த்தைகளுக்கு இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் பல சூழ்நிலைகளின் வழியாய் என்ன செய்கிறார்கள் கத்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நாளில் நீங்களும் நானும் அதிகமாய் இந்த இளம் தலைமுறையில் எழும்புகிற ஊழியர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் பாருங்க வயதானவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகிவிட்டால் உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டியதுதான் ஆனால் இளம் தலைமுறைகள் கத்திற்காக வைராக்கியமாய் எழும்பும்படியாய் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அவர்களை காயப்படுத்துகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளாதபடி அவருடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும் கத்தபட்சமாய் சேரும்படியை ஆண்டவரே எங்களுக்கு நீர்ந்த தேசத்திலே எங்கள் தமிழ்நாட்டிலே எங்கள் பகுதிகளிலே எழுப்பி தருகிறதான இளம் ஊழியர்களை சாத்தான் வஞ்சித்து விடக்கூடாது என்று சொல்லி யார் யாருக்கு அந்த இருதயத்திலே கத்தர் பாரத்தை தருகிறாரோ அவர்களுக்காய் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அலையலு யா யா இந்த நாளிலே பாருங்க நாம் என்ன செய்கிறோம் பல சூழ்நிலைகள் வரும்போது புருஷனை சாக்கு போக்கு சொல்லி விடுகிறோம் அவருக்கு அவர் இப்படிதான் இப்படிதான் என்று சொல்லிவிடுகிறோம் புருஷன் என்ன செய்கிறான் மனைவிக்கு விரோதமாய் அவள் இப்படிதான் கூக்குரல் குடும்பத்திலே பிரச்சனை குடும்பத்திலே போராட்டம் ஊழியத்திலே எப்படி என்றால் குடும்பங்களிலே இப்படியாக சாத்தான் கூக்குரலை என்ன செய்கிறான் அவன் இந்த நாட்களிலே கூக்குரல் இடுகிற அளவுக்கு சூழ்நிலையை மாற்றி விடுகிறான் இதன் மூலமாக சாத்தான் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்து விடுவான் கடந்து வந்து விடுவான் அலையலுயா அப்ப சாத்தானுக்கு கூக்குரல் மூலமாய் நாம் கதவை என்ன செய்து விடக்கூடாது திறந்து வைத்துவிடக்கூடாது அலையலுயா அல்லுய்யா நாம் இந்த நாட்களிலே கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்ல கத்திர்க்கு பிரியமாக நடந்து கொள்ள அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அலேலுயா பாருங்க இயேசு கூட சில இடங்களிலே ஸ்ரீசர்களையும் மற்றவர்களையும் கடிந்து கொண்டாலும் அவருடைய வாயிலிரு வாயின் பாருங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கிருவை பொருந்தின இருந்தது அநேகருடைய காயத்தை என்ன செய்தது கட்டினது அலேலுய்யா காயப்படுத்துகிற வார்த்தைகள் வராதபடி காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகள் வர வேண்டும் ஹலேலுயா இந்த அவசியம் யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது கடிந்து கொள்ளக்கூடாது அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது அன்பாய் வார்த்தைகளை பேசும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் திருந்துவதற்கு ஏதுவாய் கத்தர் என்ன செய்வார் காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பார் ஹலேலுயா அலேலுயா அப்போ இந்த நாட்களில் இந்த கடினமான வார்த்தை நம்முடைய வாயில என்ன செய்யக்கூடாது கூக்குரல் அவ கடினமான வார்த்தை மூலம்தான் இந்த பொல்லாங்கன் என்ன செய்து விடுகிறான் இந்த கூக்குரலின் மூலம் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்து வந்து வந்து விடுகிறான் குடும்பத்தில் ஊழியத்தில் எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்து விடுவான் உள்ளே பிரவேசித்து விடுவான் அவன் பிரவேசிக்காமல் இருக்கணும்னா நீங்களும் நானும் இந்த கூக்குரலிலிருந்து கத்த நமக்கு என்ன செய்ய வேண்டும் விடுதலையே தர வேண்டும் அடுத்தபடியாக தூஷணம் அலேலுயா அலேலுயா அப்போ தூஷணம் அப்படின்னா அவருடைய நன்மதிப்பை அப்படின்னா நல்ல பேரை கெடுக்கக்கூடிய விதத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் என்னது தூஷணம் யூதா யூதா நிருபத்தில் ஒன்பதாம் வசனம் நாம் வாசித்து பார்ப்போமானால் பா பாருங்க ஒன்பதாவது வசனம் யூதா ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பின்பு தூதனாகிய மீகாவேல் இமோசையுடைய சரீரத்தை குறித்து பிசாசோடே தர்க்கித்து பேசின போது அவரை அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லேலுயா அல்லேலுயா கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் மற்ற யாவரு யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க வேண்டும் என்று அவருடைய நன்மதிப்பையோ அல்ல அவர்களுடைய ஊழியத்தை கெடுக்கவோ சிலர் என்ன நாம் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இன்னைக்கு அநேக வாலிப நான் சொன்னேன் நல் மதிப்பை கெடுக்கக்கூடியதான சூழ்நிலையிலே சாத்தான் என்ன செய்கிறான் செயல்படு வடிவில் காணப்படுகிறது நம்ம யூடியூப்பில் வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தோன்னா பல ஊழியர்களுடைய காரியங்களை என்ன செய்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் இதில் இருந்தெல்லாம் அவர்களுக்காக நான் முதல்லே சொன்னேன் என்னது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதை தவிர நம்ம வேற ஒன்றை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது காலையில் ஊயா பேசக்கூடாது இவெல்லாம் பொல்லாங்கனுக்கு பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் சூழ்நிலைகளிலே கடந்து சென்றால் பொல்லாங்கன் தொடுவதற்கு ஏதுவான காரியங்களாய் காணப்படுகிறது அலையலூய்யா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது வந்துவிடக்கூடாது தூஷணமான வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவர்களை நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது குற்றப்படுத்தக்கூடாது கூடாது அல்ல அல்லுயா அப்ப தூஷணமான வார்த்தைகள் இப்படியாய் குற்றப்படுத்துகிறது தான் என்ன தூஷணமான வார்த்தை வேண்டாத வார்த்தை அல்லையலுயா அடுத்து பாருங்க துர்க்குணம் ஏழாவது என்னது துர்க்குணம் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க துர்க்குணம் போன்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது துர்க்குணம் என்பது நம்முடைய மனதில் மறைந்திருக்கிற மறைந்திருக்கக்கூடிய குணத்தை என்ன செய்கிறது அது வெளிப்படுத்துகிறது துர்க்குணம் என்பது என்னது நம்முடைய மனதில் மறைந்திருக்கிற குணம் ஒன்று பேர் மூன்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அப்போது இப்போ நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும் அமைதலும் அமை இந்த பாருங்க இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்னது சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவி ஆனால் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது துர்க்குணம் அலேலுயா அலேலுயா பாருங்க மனதில் மறைந்திருக்கக்கூடிய குணம் தான் என்னது துர்க்குணம் அதனால் பேதிருவில் நாம் வாசிக்கிறோம் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிதான் நமக்கு எங்கள் இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும் மறைந்திருக்க வேண்டும் அலே இதை இந்த நாளிலே கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது விலையேற பெற்று பெற்றதாய் காணப்படுகிறது நம்முடைய மனதிலும் மறைந்திருக்கக்கூடிய தெய்வீக சுபாவத்தை இது என்ன செய்கிறது வெளிப்படுத்துகிறது காலையிலூயா நல்ல குணங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் இது கத்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதாய் மாற வேண்டுமானால் உங்களுடைய என்னுடைய இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட நற்குணங்கள் என்ன செய்ய வேண்டும் வெளியே மறைந்திருக்கிற இந்த நல்ல சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும் ஆலையிலூயா அதனால தான் பேதர் சொல்லுவதை போல நற்குணம் நம்மிலிருந்து என்ன செய்ய வேண்டும் வெளிப்பட வேண்டும் நற்குணம் நம்முடைய இருதயத்தை நிரப்பிவிடுமானால் விடுமானால் என்ன செய்துவிடும் மாறி ஓடி போகும் துர்க்குணத்தினால் நிறைந்த சிலருடைய காரியங்களை நாம் பார்ப்போமானால் துர்க்குணம் நம்ம கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அதற்கு மேல் பகுதிகளிலே நாம் வாசிக்கும்போது பாருங்க ஆவியின் கனி கனி ஒன்பது அலையலுயா அது திவ்ய சுபாவங்களை என்ன செய்கிறது காண்ப வெளிப்படுத்துகிறது அலையலுயா இந்த நற்குணம் நம்மிடத்தில் வெளிப்படும் போது பொல்லாங்கனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை அதுக்கு மேலுள்ள பகுதியை வாசித்தா அதுல என்னது பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்கிற அநேக காரியங்கள் மாம்சத்துக்குரிய கிரியைகள் காணப்படுகிறது அப்போ அந்த கிரியைகள் இருக்குமானால் சாத்தா நம்முடைய உள்ளத்துல என்ன செய்திருவான் நிரப்பி விடுவான் நம்ம இருதயத்தை நிரப்பி விடுவான் அதனால தான் கத்துடைய வேதத்துல இந்த கலாத்தியர் ஐந்து இருபத்தி படி ஆவியின் கனி ஹாலேலுயா இந்த நாளிலே கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்க வேண்டியது என்ன ஆவியின் அன்பு சந்தோஷம் இந்த இப்படிப்பட்டதான இந்த குணங்கள் நம்மை நிரப்பி இருக்கிறதா இல்லை அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல இந்த துர்க்குணம் துர்க்குணம் நிரம்பி இருக்குமானால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் நிரம்பி இருக்குமானால் நாம் சாத்தானுக்கு என்ன செய்கிறோம் இடம் கொடுத்து விடுகிறோம் அலையலூயா அதான் கத்தருடைய வேதன் சொல்லுகிற தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன செய்கிறான் காத்து கொள்ளுகிறான் தேவனால் பிறந்தால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனால பிறப்போமானால் பொல்லாங்க நம்ம என்ன செய்ய முடியாது தொட முடியாது அப்ப நீங்களும் நானும் தேவனால் என்ன செய்தவர்கள் பிறந்தவர்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள் அவருடைய முத்திரையை நாம் பெற்ற கத்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவிய நாம் இந்த நாட்களில் என்ன செய்யக்கூடாது துக்கப்படுத்தக்கூடாது துக்கப்படுத்தாமல் இருக்கும்படியாக தான் இந்த சாத்தானுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்க கூடாது அப்போ இந்த பொல்லாங்கன் தொடக்கூடாதானால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் நற்குணம் என்ன செய்ய வேண்டும் நிரம்பி இருக்க வேண்டும் அலேலுயா அலேலுயா அல்லேலூயா லுய்யா அந்த பொல்லாங்கனிடத்திலிருந்து நீங்களும் நானும் இந்த நாளில் நீங்கள் அடிக்கடியாய் சொல்லுகிறீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை சாத்தானுடைய கிரியை எவ்வளவோ ஜெபிக்கிறேன் எவ்வளவோ கத்தரை கத்துடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்கிறேன் உபவாசித்து ஜெபிக்கிறேன் ஆனால் இந்த சாத்தானின் கிரியை என்னுடைய குடும்பத்தை விட்டு போகவில்லையே அடிக்கடி சகோதரிகளாகிய நாம் இருதயத்தில் வேதனைப்படுகிறோம் அலையலுயா ஒருவருக்கொருவர் நாம் பேசிக்கொள்ளுகிறோம் ஒருவருக்கொருவர் நாம் அடிக்கடியாக பகிர்ந்து கொள்ளுகிறோம் காரணம் இன்று கத்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்ததான இந்த வார்த்தையின்படி இந்த பிசாசு இந்த பொல்லாங்கன் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்வதற்கு ஏழு விதமான இந்த மாம்ச சுபாவங்கள் இந்த துர்க்குணம் பிசாசுக்கு என்ன செய்கிறது இடம் கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் விளையாடி கொண்டிருக்கிறான் அலைலுயா அலே பல்ல பல விதங்களிலே போராடி கொண்டிருக்கிறான் ஏன் ஏனென்று கேட்கிறீர்கள் பத்திருந்த நாளிலே உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறார் பதிலை கொடுக்கிறார் அப்போ பொல்லாங்கனுக்கு நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது இடம் இருக்கக்கூடாது அதான் ஏசு சொன்னார் உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான் ஆனால் அவனுக்கு என்னிடத்துல என்ன இல்லை இடம் இல்லை அவர்கிட்ட இப்படிப்பட்ட மாம்ச சுபாவங்கள் ஒன்றுமே இல்லை இயேசு எல்லாரையும் நேசித்தார் அவர் பாருங்கள் இயேசு இந்த உலகத்தில் அவரை பாருங்கள் காரை துப்பினங்களுக்காய் சிலுவையில் அறைந்தவர்களுக்காய் பாருங்கள் இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்ன நேற்ற வரையில் ஓசனா ஓசன்னா என்று அவரை துதித்து பாடின ஜனங்கள் இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள் கடைசியாக பாருங்கள் என்னுடைய இரத்தப்பழி எங்களும் எங்கள் எங்களுடைய எங்களுடைய தலைமுறைகளிலையும் வரட்டும் பாருங்க இந்த இரத்தள்ளியை நீர் என்ன செய்யும் எங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் பாருங்க அவர்கள் தானாகவே இந்த சாபத்தை என்ன செய்கிறார்கள் வாங்கி கொள்ளுகிறார்கள் அலையலுயா இந்த நாளிலே கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இவ் இந்த வார்த்தைகளை எல்லாம் மனதில் வைத்து ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் இந்த கெட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தை என்ன முதலாவது நாம் பார்த்தோம் கெட்ட வார்த்தை சகலவிதமான கசப்பு கசப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் சோதித்து பார்க்க வேண்டும் கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் துர்க்குணம் இவள் எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் விலக்கி விலகி நாம் இருப்போமானால் கத்தை நம்ம என்ன செய்வார் பலப்படுத்துவார் கலையிலா வழி நடத்துவார் அல்லா ஜெயமான பாதையில அவர் நம்ம என்ன செய்ய முடியும் நடத்த முடியும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை ஒருவேளை பல பகுதிகளில் சாத்தானை ஜெயிக்க முடியாதபடி குடும்பத்தோடு நீங்க போராடி போராடி ஜெபிக்கிறீங்க உபவாசிக்கிறீங்க ஐயோ அடிக்கடியாய் அடிக்கடியாய் கத்திரடைய சமூகத்தில் ஏனென்று கேள்வி கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய சுபாவ நிலைகள் மாறாத வரையிலும் நாம் இந்த நாட்களில் ஜெயத்தை என்ன செய்ய முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது நம்மிடத்துல ஒருவேளை கெட்ட வார்த்தை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கும் கசப்பு பக்தி விருத்தி இல்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான் நாம் மற்றவர்களோடு பேசும்போது ஒருவேளை நம்மை மிகப்படுத்தி பேசலாம் நாம் ஒருவேளை மற்றவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது நான் இல்லை என்று நமதை சாதித்து விடலாம் பல காரியங்களை நம்ம பேசலாம் இதெல்லாம் கத்தருடைய கத்தருடைய பார்வைக்கு என்ன இருக்கிறது கெட்ட வார்த்தையா இருக்கிறது ஒருவேளை கசப்பு நம்முடைய இருதயத்துல என்ன செய்யக்கூடாது கசப்பு தெரியும் மற்றவர்கள் நமக்கு விருப்பம் இல்லாதவர்களை பார்ப்போமானால் அவர்களை பார்த்த உடனே நம்மை அறியாமையே நம்முடைய இருதயத்துல என்ன வந்துவிடும் கசப்பு வந்துவிடும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிகமாய் வருகிற ஒன்று அப்போது இந்த கசப்பிலிருந்து நம்ம என்ன செய்ய கசப்பான வேற என்ன செய்யக்கூடாது முளைத்து எழும்பக்கூடாது அது முளைத்து கிளை விட்டு எலும்புமானால் அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு நன்மையல்ல நாம் எதை செய்வோம் தீமையை செய்வோம் தீமையை பேசுவோம் கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கசப்பான வேர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் சோதித்து பார்க்க வேண்டும் அலை அடுத்து பாருங்க கோபம் அடிக்கடியாய் வரும் நம்ம கோபம் பாருங்க வெளியிலே காட்டாவிட்டாலும் கூட பெண்களாகிய நாம் என்ன செய்வோம் கோபத்தை பிள்ளைய அடிக்கிறதுல பல சில சகோதரிகள் வெளிப்படுத்துவார்கள் சில சகோதரிகள் பாத்திரத்தை தூக்கி வைக்கிறதுல என்ன செய்வார்கள் வெளிப்படுத்துவார்கள் பொருட்களை கொடுப்பதில் அந்த சூழ்நிலையை வெளிப்படுத்துவார்கள் அப்போது பல காரியங்களிலே பெண்களாகிய நாம் என்ன செய்வோம் கோபத்தை வெளிப்படுத்திடுவோம் அப்போ இதிலிருந்தும் கத்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும் அண்டவரே ஜெயத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்கணும் அடுத்து பாருங்கள் மூர்க்கம் மூர்க்கத்தினால் எதை செய்தாலும் என்ன செய்யாது தெரியாது புருஷன் மனைவியை மூர்க்கத்தில் அடிச்சிட்டானா அவளுக்கு என்ன காயம் இரத்த காயம் ஐயோ பின்னால நீ என்ன நினைத்தும் என்ன செய்ய முடியாது வருந்துனாலும் அதை என்ன செய்யாது திருந்தவும் செய்யாது அதை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியாது ஏனென்றால் ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி கண்டிப்பாக வேணும் இல்லையா ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் கண்டிப்பாக வேணும் புருஷனுக்கு மனைவி வேண்டும் பாருங்கள் இல்லாத வாழ்க்கையெல்லாம் சீர்குலைந்து கிடக்கிறது வீட்டில் போனால் வீடு வீடை என்ன செய்யும் வெறுமே இருக்கும் கத்துருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இதை கேட்கும்போது யாராக இருந்தாலும் எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் இந்த மாம்ச சுபாவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் அடுத்து கூக்குரல் உங்களுக்கு தெரியும் தூஷணம் நம்ம பார்த்தோம் அடுத்து துர்க்குணம் இந்த துர்குணத்துக்கு பதில் நற்குணம் நிரப்புமானால் கத்துடையானவர் உங்கள் இருதயத்தை என்ன செய்து விடுவார் ஆளுகை செய்து விடுவார் ஹலேலுயா நான் இவ்வளவு நேரமாய் நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படியாய் பொல்லாங்கானுக்கு நம்ம என்ன செய்ய கூடாது இடம் கொடுக்க கூடாது அலேலுய்யா இந்த பொல்லாங்கனாயப்பி சாசுக்கு நீங்களும் நான் என்ன செய்து விடக்கூடாது இடம் கொடுத்து விடக்கூடாது அப்போ தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான் பாவம் செய்யான் அலேலுயா அப்போ செய்யானென்று என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் அப்ப தேவனால் பிறந்த கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய வேண்டும் காத்துக்கொள்ள வேண்டும் அது மாத்திரம் இல்லை இந்த பொல்லாங்கனுக்கு நம்ம என்ன செய்து விடக்கூடாது இடம் கொடுத்து விடக்கூடாது எல்லாரும் ஜெபிப்போமா கத்தருடைய சமூகத்தில் ஆண்டு எல்லாரும் கத்தருடைய சமூகத்திலே கண்ணை மூடுங்க ஏசப்பா இந்த மாம்ச சுபாவத்திலிருந்து இந்த பொல்லாங்கானுக்கு இடம் அந்த சூழ்நிலையிலிருந்து அப்பா எனக்கு விடுதலையை தாரும் எல்லாரும் கேட்போமா ஆமே நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன் ஜெபத்தை தள்ளாத தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து இரக்கம் செய்கிற கத்தர் இந்த நாளில் நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினாலே எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டுவரே இங்கே அற்புதத்தை செய்யுங்கப்பா என்னுடைய சரீரத்தில் ஆண்டவரே இந்த பொல்லாங்கனுக்கு என்னுடைய சரீரத்தில் இடம் இருக்கக்கூடாது என்னுடைய குடும்பத்துல அண்டு இந்த பொல்லாங்கனுக்கு நாங்கள் ஆண்டவரை இடம் கொடுத்து விடக்கூடாது அப்பா எங்களுடைய மாம்சத்துல நாங்கள் இடம் கொடுத்து ஆவியிலே நிறைந்தவர்களாய் அன்றுவரே இந்த நாட்களில் தேவனாய் பிறந்தவன் தேவனால் பிறந்திருக்கிற தேவ பிள்ளை அண்டுவரே ஸ்தோத்ரம் ஆண்டவரே தன்னை காக்குறான் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் அதுபோல இந்த நாட்களிலே எங்களை ஆண்டுவரே அப்பா ஸ்தோத்ரம் 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 இந்த காக்குறதான ஒரு அபிஷேகத்தை கத்திருந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து விடுவீராக இந்த மாம்ச சுபாவத்தை ஜெயிக்கக்கூடிய சாத்தானுக்கு அண்டுவரே இந்த பொல்லாங்கனுக்கு அண்டுவரே வள்ளி ஸ்தோத்திரம் ஆண்டுவரே அப்பா வழி விடுகிற இந்த சுபாவத்திலிருந்து சுபாவத்தில் நாங்கள் அன்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த கல்வாரி ரத்தம் ஓ எங்களுடைய இருதயத்தை அன்றுவரே ஆளுகை செய்வதாக ஆளுகை செய்யட்டும் ஆண்டுவரே இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக ஆவியிலே நாங்கள் நிறைந்தவர்களாய் ஆவியிலே அன்றுவரே ஸ்தோத்திர நற்குணம் உள்ளவர்களாய் ஆவியின் கனி எங்களிலிருந்து வெளிப்படும்படியாய் கத்தனுடைய ஆவியானவர் நீர் இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு இந்த சொத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்களுக்கு கத்தனுடைய ஆவியானவர் அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவ வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக ரிகனா துரா ஹம்தர பௌதா நபௌதர பலவர பௌஷியா ஓ ரி இந்த பொல்லாங்கனுக்கு இடம் கொடாதபடி உம்முடைய பிள்ளைகள் தன்னை காத்துக்கொள்ள கொள்ள கத்துடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம்